ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 4 அதாவது நவம்பர்ல வந்து நம்மளுக்கு வந்து குரூப் 4 நோட்டிபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரியில் மார்ச் எண்டுக்குள்ள அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ நம்ம நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த குரூப் 4க்கான அந்த ஜாப், உங்களுக்கான அந்த கவர்மெண்ட் ஜாப், உங்களுக்கு எழுதி வச்ச அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்கு சரியான வழிமுறையா இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாம் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் எல்லாருமே தெரியும். ஸோ குரூப் 4னா என்ன, 10th குவாலிஃபிகேஷன். அப்போ 10th வரைக்கும் படிச்சா மட்டும் போதுமா அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 6th பத்தாவது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சிடலாம், படிச்சுட்டு நம்ம போய் எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ அது சரியான வழிமுறையா கிடையாது. ஒரு எக்ஸாம் அதாவது இப்போ நம்ம போருக்கு கிளம்புறோம், போருக்கு போறோம் அப்படின்னா நம்ம சரி நம்மகிட்ட கத்தியும் வாழும் இருக்கு, நம்ம போயிட்டு ஸ்ட்ரைட்டா போய் போர்ல நின்று ஜெயிச்சிட முடியுமா? போனா மறுக்கையா தான். ஸோ நம்ம அந்த போரை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த கத்திய வாழ் நம்மளுக்கு பிடிக்கிறது தெரிஞ்சு கையில இருந்தா மட்டும் போதாது, அது எப்படி பிடிக்க தெரிஞ்சிருக்கணும், எந்த டைம்ல யாரை பார்த்து வீசணும் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அந்த ஆயுத உடையெல்லாம் அணிஞ்சு சரியான அந்த வேலை போனா மட்டும்தான் நம்ம அந்த போர்லயே ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ பார்த்தோம்னா இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அதுதான் நிறைய பேருக்கு தெரியல. அது ஈஸியான வழிமுறையா எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் தான் நிறைய பேர் தெரியாது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்னு பார்த்தோம்னா, இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல பார்த்தோம்னா மூணு தான் ஆக்சுவலாக, ரெண்டு தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து மூணா படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழ். ஸோ தமிழில் பார்த்தோம்னா மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும், இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு 75 இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டியூட் இருக்கும், கணக்கு மேக்ஸ்னு சொல்லலாம். ஆப்ஸில் பார்த்தோம்னா 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம்னா 200 கொஸ்டின், 300 மார்க் எக்ஸாம் நடக்கும். ஸோ எப்படி எக்ஸாம் நடக்கு நம்மளுக்கு மூலம் தெரிஞ்சிருக்கும் தெரியா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ். தமிழில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 6th 10th வரைக்கும் தான் கேட்பாங்க. முதல் விஷயம் நம்மளுக்கு என்னன்னா, தமிழ் சரி இல்லை ஜிஎஸ்னாலும் சரி ஆப்டியூட்னாலும் சரி எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எக்ஸாமோட பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும் முதல் விஷயம். அது யாருக்குமே படிக்க மாட்டாங்க, இதுதான் ஸ்கூல் புக்கு இதை மட்டும் படித்தா போதும் அப்படியே தான் நம்மளுக்குலாம் சொல்லி கொடுத்துருவேன். முதல் விஷயம் நம்மளுக்கு எக்ஸாமுக்கான சிலபஸ் தெரியணும், அதுக்கப்புறம் அதோட சோர்ஸ் தெரியணும், அதாவது சோர்ஸ்னா மெட்டீரியல்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேர் டு ஸ்டடி, அதில் என்னென்ன படிக்கணும், அது எங்க படிக்கணும், வேர் டு ஸ்டடி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா வாட் டு ஸ்டடி, அதில் என்ன படிக்கணும். ஸோ கடைசியாக பார்த்தோம்னா ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கணும். இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுமானா நம்மளுக்கு வந்து சிலபஸ் என்னென்னு நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சுனாலே இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். சிலபஸ் இங்கே எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியல, முதல் விஷயம் சிலபஸ் யாருமே படிக்க மாட்டாங்க. சிலபஸ் இப்போ தமிழில் வந்து நம்மளுக்கு 52 டாபிக் இருக்கும், 52 டாபிக்கு 100 கொஸ்டின், ஒரு டாபிக்கு 2 கொஸ்டின் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. தேவையில்லாமல் தமிழில் வந்து நிறைய அந்த ஸ்கூல் புக்ஸில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் நிறைய அதாவது சிலபஸை தாண்டி சில விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையெல்லாம் படிச்சுட்டு போயிட்டு அது வரலையா இது வரலையானே சில பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ தமிழில் பார்த்தா 52 டாபிக் இருக்கும், அந்த 52 டாப்பிக்கிலே ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா போதும். ஒரு சிலது ஸ்கூல் புக்ஸில் இருக்காது, அதுக்கு நம்ம ப்ரைவேட்டாக வெளியே நெட்லேயோ இல்லை மார்க்கெட்லேயோ அவைலபிளாக இருக்க நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மூலிகைகள் சித்தர்கள் அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு புக்கை தாண்டி நம்ம எடுக்கணும், கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அதெல்லாம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு நம்ம அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு தனியாக வந்து ஒரு நோட் போட்டோ இல்லை செராக்ஸ் எடுத்தோ பிரிண்ட் அவுட் எடுத்தோ வச்சு படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். அப்போ ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு போட்டால் அதுலேருந்து கொஸ்டின் வரலாம் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. சிலபஸையும் பார்க்கணும், சிலபஸை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்கும் அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஜிஎஸ்ல பார்த்தோம்னா ஜிஎஸ்லாம் வந்து இந்த யூனிட்டே பார்க்கவே மாட்டாங்க. மொத்தம் வந்து ஜிஎஸ்ல பார்த்தோம்னா 10 யூனிட் இருக்கும், மேக்ஸோட சேர்த்து 10 யூனிட் இருக்கும். 10 யூனிட்டையும் வந்து யாருமே படிக்க மாட்டாங்க. முதல் விஷயம் நீ என்ன பண்றீங்கன்னா 10 யூனிட்டையும் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டோ இல்லை நோட்லேயே நீங்களே கூட எழுதுங்க, எழுதும் போது உங்களுக்கே வந்து மனப்பாடமாகும். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்துடும், ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் அப்படி ஆரம்பிச்சு கீழே வந்து மென்டல் எபிலிட்டி அந்த இதுக்கு வரைக்கும் நோட்டு போட்டு எழுதிடுங்க, எழுதுனாதான் உங்களுக்கு அதை படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிலபஸ் எல்லாத்தையும் தரவாக மனப்பாடம் பண்ணிடுங்க. மனப்பாடம் பண்ணாதான் முத ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் எது எது நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சிலபஸை நீங்கள் படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுதுன்னே தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம்னா 6th இருக்கும், 6th இருக்கும், 9th இருக்கும், 11th இருக்கும். ஸோ நம்ம குரூப் 4 லெவன்னா 6th 9th அந்த அளவுக்கு படித்தாலே போதுமானது, 11th வரைக்கும் தேவையில்லை. அப்போ 6, 9 ஸோ இந்த வகுப்புலாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குன்னு நம்மளுக்கு மூலம் தெரியணும். அப்போ என்ன பண்ணால் சிந்து சமவெளி நாகரிகம் எங்கே இருக்குது, அடுத்த குப்தர்கள், அடுத்த டெல்லி சுல்தான்கள் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மூலம் ஒரு சார்ட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த 10 யூனிட்டுக்கு இதே மாதிரி நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் வந்து கண்டென்ட்.
சரிங்களா. இதுலதான் வந்து மொத்த கிட்ட ஒரு 80% வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தே வந்து கவர் பண்ணிடலாம். 80% வந்து ஸ்கூல் புக்ல இருந்துடும். ஸோ மிச்சம் அதுக்கப்புறம் 85% வரைக்குமே வந்துடும். ஸ்கூல் புக்ஸ்ல இந்த மாதிரி டாபிக் போட்டு நம்ம எழுதி வச்சிட்டோமா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ மற்றதெல்லாம் படிக்க வேணாமா அப்படின்னா 6th 10th வரைக்கும் இதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எப்பயுமே கொடுத்துடணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுலேருந்து வந்து டைரெக்டாக க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இதை தாண்டி சிலபஸில் இல்லாமல் இப்போ புத்தர்கள் சமணர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து சிலபஸில் இருக்காது. ஆனால் அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா இந்திய கலாச்சாரங்கள் ஆரம்பகால இந்தியாவிலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா அப்போ கலாச்சாரங்கள் அந்த டாபிக் வரும்போது புத்தர்கள்லாம் சரி மௌரியர்கள்லாம் சரி அப்போ யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க எப்படி வந்து கலாச்சாரம் வந்து எவ்வளோ டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அப்போ இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு சிலபஸில் இல்லாத பேசிக் திங்ஸ் இப்போ கெமிஸ்ட்ரி சயின்ஸ்லாம் பார்த்தோம்னா டாபிக்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து சயின்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சுதாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிலபஸில் இல்லாததை சில பேசிக் விஷயமாக நம்ம படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ பொது அறிவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும் நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு அதெல்லாம் சில டைமில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸ் கொஸ்டின்னு சொல்லியே ஸ்கூலில் புக் கொடுத்துருப்பான் ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டண்டாக கொடுத்துருப்பான். அது சிலபஸில் இருக்காது ஆனால் பொது அறிவில் வந்திருக்கும். இப்போ புத்தர்களை பற்றி நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது அப்போ புத்தர்களை பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்டால் சமண சாஞ்சி ஸ்தூபி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பொது அறிவுலேயே வரும் நடப்பு நிகழ்வுலேயே வரும். அப்போ நம்மளுக்கு அந்த பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரியா. அப்போ இந்த சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் சிலபஸை தாண்டியும் சில இதெல்லாம் படித்து வச்சுக்கணும் சரி. இப்போ சிலபஸில் இதில் எல்லாமே கவர் ஆயிருமா 6வது 10வது வரைக்கும் அப்படின்னா 6வது 10வது வரைக்கும் கவர் ஆகாத சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஆனால் புக்கில் இல்லாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம தலைவர்கள் யூனிட் 8 தமிழ்நாடு பற்றி நிறைய தகவல்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. அதில் தான் அதிகப்படியான ஜிஎஸ்ல 50% க்வெஸ்சன்ஸ் வந்து அதுல இருந்தால் வந்திருக்கு. அப்போ அந்த தமிழ்நாடு பற்றிய தகவல்களை நம்ம ஸ்கூல் புக்ஸில் மட்டும் இல்லாமல் வேற எங்கெங்க பார்க்கலாமா நெட் ஆன்லைன் சோர்ஸ்ல பார்க்கலாம் ரெகுலரா நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம் தமிழ்நாடு அரசோட அஃபீஷியல் வெப்சைட்ஸ்ல பார்க்கலாம். அது போக இந்த பட்ஜெட் அந்த இது கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு அரசோட கொள்கை விளக்க குறிப்புகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இ கவர்னன்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அவங்களுடைய கொள்கை விளக்க குறிப்புகள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் பார்த்தோம்னா அதையுமே வந்து வெப்சைட்ல இருக்கும் தமிழ்நாடு அரசோட இ கவர்னன்ஸ் அந்த தமிழ்நாடு வெப்சைட்ல போன கவர்மெண்ட் வெப்சைட்ல போனோம்னா அதில் ஒவ்வொரு துறைக்குமே வந்து கொள்கை விளக்க குறிப்புகள் இருப்பாங்க. அதில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவைப்படுதோ அந்த திட்டத்தை மென்ஷன் பண்ணி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சாங்க அதை மட்டும் நம்ம எடுத்து நோட் பண்ணி தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு 85% பார்த்துட்டோம் சிலபஸ் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்போ 95%க்கு நம்ம பார்த்துட்டோம். அப்போ மிச்சம் 5% எப்படி 5% வந்து டைரெக்டாக இருக்காது நம்ம இப்போ வரைக்கும் படித்தோம்ல இப்போ 95% பார்த்தோம்ல அந்த 95%ல இருந்து தான் அந்த 5%க்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தெரிஞ்ச விஷயத்த வச்சு தெரியாத ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா. இப்போ சிலபஸை எப்படி படிக்கணும் எப்படி உடச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிலபஸை பார்த்துட்டோம்னா இப்போ சோர்ஸ் எங்கே ஸ்கூல் புக்ஸு வேஸ்ட் ஸ்டடி என்ன நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்போ எங்கெங்கெல்லாம் புக்கில் இருக்கோ அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். வாட் டு ஸ்டடியும் நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஹவு டு ஸ்டடி இப்போ தான் சொல்லியிருந்தேன் புக்கில் இருக்குது நம்மளுக்கு எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இதுதான் எக்ஸாமில் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு இது மிக முக்கிய காரணம் என்ன சிலபஸ் இப்போ சிலபஸை நல்லா படிச்சுட்டு இது பண்ணிட்டு புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னாலே போதும் நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ மேக்ஸுக்கு எப்படி படிக்க மேக்ஸுக்கு நிறைய பேர் தடுமாறுற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து மேக்ஸ். நான் நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் அவ்வளோவா வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸில் பார்த்தோம்னா ஒரு 10 டாபிக் கிட்ட இருக்கும் டைரக்டாக வந்து பார்த்தோம்னா 10 டாபிக் இருக்கும். அப்போ அந்த மேக்ஸில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎம் டைமண்ட் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த மேக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து மறுபடியும் ஒரு வரிசையை எடுத்துகிட்டு மேக்ஸில் வந்து பேசிக் ஃபார்முலாஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த 2019 அப்புறம் வந்து டிஎன்பிசியோட பேட்டர்னே வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருப்பான். அப்போ அப்போருந்து நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்குறாங்க சில கொஸ்டின் வந்து அப்படியே வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா. அப்போ அந்தந்த டாபிக்ஸும் ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது ஸோ 6th 10th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது நம்பர் சீரீஸ்லேருந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லியும் ஒரு 2 hours கண்டிப்பாக மேக்ஸுக்கு இது பண்ணேன். ஏன்னா Group 4 படிக்கிறவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழுக்கு 100 கொஸ்டின்
நூறுக்கு நூறு போடுறவங்களும் இருப்பாங்க, 95+ தான் எல்லாருமே வாங்கிடுவாங்க நல்லா படிக்கிறவங்க. ஸோ அப்போ மேக்ஸுக்குன்னு பார்த்தோம்னா 25 க்வெஸ்சன் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மொத்தம் வந்து இந்த 125க்கு 125 எடுத்துருவாங்க. ஸோ பொதுவாக குரூப் 4க்கு இந்த 125க்கு 125 எல்லாருமே எடுத்துருவாங்க, அதனால தான் சொல்கிறேன். அப்போ 120 திரும்ப இருக்கக்கூடிய இந்த 75 க்வெஸ்சனில் அவங்க ஓரளவுக்கு படித்ததை வச்சு போட்டாலே வந்து கிட்டத்தட்ட 40 க்வெஸ்சன் கிட்ட வந்துடும், 40-50 க்வெஸ்சன் கிட்ட வந்துச்சு. ஸோ ஆவரேஜாக அவங்க வந்து 175 க்வெஸ்சன் 200க்கு வாங்கிடுவாங்க, 175 க்வெஸ்சன் 200க்கு அவங்க சரியாக எடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மேக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ், அதாவது நம்ம இப்போலாம் வந்து நம்ம ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, மொத்தமாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நம்பர் சீரீஸு, எல்சிஎம், ஹச்சிஎஃப், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தனித்தனியாக பல்ஜாகவே இருக்குது, இல்லை மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று அப்போ ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இந்த க்வெஸ்சன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதுமானது, எக்ஸாமில் ஈஸியாக அட்டன் பண்ணலாம், சரியா? ரொம்ப ஈஸி, சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அப்போ மேக்ஸே இப்படி படிச்சிட்டோம், தமிழ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 6th-10th வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே நல்லா படிச்சுட்டு சிலபஸை நல்லா மனப்பான் பண்ணிக்க, அதான் 52 டாபிக்ஸ் இருக்கும், அதில் ஒரு டாப்பிக்கே 2 க்வெஸ்சன் 3 க்வெஸ்சன் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு டாபிக் 2 க்வெஸ்சன் நம்ம ஆவரேஜாக பார்த்தோம்னா 104 க்வெஸ்சன், ஸோ ஆவரேஜாக 100 க்வெஸ்சன்ஸ் வந்துக்கிட்ட வந்துடுது. அப்போ தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் இந்த மூணுல சரியாக இந்த மாதிரி பிளான் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக வந்து நம்ம கிராக் பண்ணலாம், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு எப்படி படிக்கணும், வேறு இந்த இப்போ நம்ம சொல்கிறதுலேயே வந்து சிலது ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம், ஓகேவா? தேங்க்யூ.